தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசாத். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு இளைஞன் வெளிநாட்டு தொலைபேசி இலக்கம் ஒன்றுக்கு அழைப்பை மேற்கொண்டு தன்னுடைய கணக்கில் இருக்கிற 65 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணத்தினை இழந்திருக்கிறார். அது எவ்வாறு இழந்தார் என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து செய்வேன். இப்பொழுது வடிவத்துக்குள்ளே போகலாம். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியிலே இருக்கிற இளைஞன் ஒருவன் இணையத்தை பார்த்து கொண்டிருக்கேக்க அதில் ஒரு விளம்பரம் கொண்டு வருகிறது. உங்களுக்கு வந்து எந்த ஒரு செலவும் இல்லாமல் நாங்கள் உங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்போம். நாங்கள் ஆலோசனை வழங்குறதுக்கு மாத்திரம் கட்டணம் அறவிடுவோம். வேறு எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் நாங்கள் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்போம் என்பது தொடர்பாக ஒரு விளம்பரத்தை பார்க்குறார். உடனடியாக அதை நம்பி என்ன செய்கிறேன்னு சொன்னால் அதில் இருக்கிற இலக்கத்துக்கு வந்து உடனே அழைப்பை மேற்கொள்கிறார். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் 2 இலக்கங்கள் இருந்திருக்கு. ஒன்று வந்து உள்நாட்டு இலக்கம், அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து ஒரு வெளிநாட்டு நம்பர். அந்த நம்பர் வந்து பிரித்தானிய நாட்டினுடைய நம்பர், அங்கே இருக்கிற யார் ஒருவருடைய நம்பர். அந்த நபர் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால் அந்த குருநகர் இளைஞன் உடனடியாக அந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு தான் என்னென்ன செய்யணும் என்னென்ன விடயங்களை மேற்கொள்ளணும் என்பது தொடர்பாக விசாரிச்சிருக்கிறார். அந்த வகையில் அங்கே அழைப்பை எடுத்தாக்கள் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய கடவுச்சீட்டு மற்றும் உங்களுடைய தேசிய அடையாள அட்டை என்பவற்றை வந்து நீங்கள் கொழும்பில் இருக்கிற ஒரு அட்ரஸுக்கு வந்து தபால் பண்ணிவிடுங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த வகையில் அந்த இளைஞனும் வந்து அதை கொழும்புக்கு அனுப்புகிறார். அதோட வந்து என்ன சொல்லினோம்னு சொன்னால் உங்களுடைய கணக்கில் வந்து 65 லட்சம் ரூபாய் வந்து நீங்கள் போட்டு காட்டணும் என்று சொல்லினோம். அதை வந்து போட்டுட்டு அதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடித்து எங்களுக்கு அனுப்பி வைங்க என்று சொல்லினோம். அதை நம்பி அந்த நபர் என்ன செய்கிறான்னு சொன்னால் தன்னுடைய கணக்கில் வந்து 65 லட்சம் ரூபாயை போட்டு அதை வந்து அந்த அப்ளிகேஷனில் வந்து ஸ்கிரீன்ஷாட் அடித்து அதை அனுப்புகிறார் அவருடைய கணக்கு மிகுதியாக. அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவருடைய அடையாள அட்டை மற்றும் வந்து கடவுச்சீட்டு போன்றவற்றை வந்து கொழும்பில் இருக்கிற அந்த அட்ரஸுக்கு அனுப்பி வச்சுட்டார். சில நாட்கள் கழித்து, அதாவது கடந்த 27ஆம் தேதி அவருடைய தொலைபேசி வந்து செயலிழந்து போகிறதா, தொலைபேசி செயலிழந்து போகையில் அவருடைய தொலைபேசி அந்த நம்பர் அந்த சிம் அட்டை செயலிழந்து போகிறது. அந்த இளைஞனும் வந்து சரி என்று போட்டு இருந்துடுறார். சில தினங்களுக்கு முன்பதாக அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் வங்கிக்கு சென்று தன்னுடைய வங்கி கணக்கை வந்து பரிசோதிக்கிறார். அதாவது ஒரு தேவை நிமித்தம் போன விதத்தில் தன்னுடைய கணக்கை வந்து பரிசோதிக்கிறார். அந்த இடத்த பார்த்திங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி காத்திருக்குது. அவருடைய கணக்கில் வந்து எந்த ஒரு பணமுமே இல்லை, அவ்வளவு பணமும் வந்து சூறையாடப்பட்டிருக்கு. உடனடியாக அந்த இளைஞன் என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவுகிட்ட முறைப்பாடு செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் போலீஸார் என்ன செய்யணும்னு சொன்னால் விசாரணைகளை மேற்கொண்டு 2 நபர்களை கைது செய்கிறார்கள். வந்து பெண், அடுத்தது வந்து ஒரு ஆண் நபர். அவர்களை கைது செய்து விசாரித்ததில் என்ன தகவல்கள் வெளிவந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக இந்த பெண் என்ன செய்யிருக்கான்னு சொன்னால் அவருடைய இந்த அடையாள அட்டை மற்றும் கடவுச்சீட்டுகள் மற்றும் அவருடைய வங்கி கணக்கு என்பவற்றை பயன்படுத்தி என்ன செய்யிருக்கான்னு சொன்னால் வங்கிக்கு சென்று அந்த அடையாள அட்டை அதுகளை காட்டி என்ன செய்யிருக்கான்னு சொன்னால் இந்த உரிமையாளர் வந்து தாய்லாந்துக்கு சென்று விட்டார், அதனால் வந்து இந்த பணப்பரிமாற்றம் ஒன்று மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு நூதனமான முறையில் அந்த வங்கியில் கதைச்சிருக்கிறார். அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வங்கி கணக்கை வங்கியில் இருக்கிறார்கள் உடனடியாக நம்ப மாட்டார்கள். அதன் காரணமாக அவர் என்ன செய்யிருக்கான்னு சொன்னால் தாய்லாந்தில் இருக்கிற ஒரு நபரை வந்து அந்த வங்கியோட வந்து கதைக்க செய்திருக்கிறார். அதன் காரணமாக அந்த வங்கி ஆக்களை நம்பி ாலும் அவர் வந்து இந்த தேசிய அடையாள அட்டையை வச்சு புதிதாக ஒரு சிம் ஒன்றை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதுவும் இ சிம்மை பெற்றிருக்கிறார். அதனால தான் இவருடைய சிம் வந்து செயலிழந்து போயிருக்கு. ஏன் இந்த சிம்மை செயலக்க செய்தவன் சொன்னால் இவருக்கு அந்த வங்கி பரிமாற்றங்கள் நடக்கும் போது இவருக்கு வந்து குறுஞ்செய்தி வந்துவிடும். அதன் காரணமாக அந்த இவருடைய தொலைபேசி இலக்கத்தை வந்து இ சிம்மாக வந்து அவர் பெற்றிருக்கிறார். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தொலைபேசி இலக்கம் இன்னொரு போயிட்டேன்னு சொன்னாலே அவருடைய அக்கௌண்ட்டை வந்து இன்னொரு கையாண்டு கொள்ளலாம் என்பது உங்களுக்கு தெரியும். ஏன் சொன்னால் ஓடிபி வரும், அதன் மூலமாக அந்த டிரான்சாக்ஷனை நடத்தி கொள்ளலாம். பெண் என்ன செய்யிருக்கான்னு சொன்னால் அவருடைய வங்கியில் இருந்த பணம் எல்லாத்தையும் வந்து தன்னுடைய கணக்குக்கு வங்கி கணக்குக்கு மாற்றிருக்கிறார். அதன் பிற்பாடு இன்னொரு ஆணினுடைய வங்கி கணக்குக்கு அந்த பணத்தை மாற்றுகிறார். அது யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் தனியார் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிற தொழில்நுட்ப பிரிவில் ஒரு லெக்சராக இருக்கிறான்னு
அந்த கணக்குக்கு வந்து ரான்சர் பண்ணப்பட்டிருக்கு. அதன் காரணமாக இந்த பெண்ணையும் அந்த குறித்த பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிற அந்த நபரையும் வந்து போலீஸார் கைது செய்திருக்கிறார்கள். நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தியதன் காரணமாக நீதவான் என்ன சொல்லியிருக்கார் சொன்னால், அவர்கள் இருவரையும் விளக்கமறையில் வைத்து விசாரிக்கும்படி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மை காலத்தில் இந்த வெளிநாட்டு மோகம் அதிகரிச்சிருக்கு. அந்த வகையில் இவ்வாறான மோசடி சம்பவங்களும் நடந்திருக்கு. ஒரு பக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், வெளிநாட்டுக்கு அனுப்புறோம்னு சொல்லி நிறைய பேரை வந்து பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றத்துக்கு ஒரு கூட்டம் முகவர்கள் செயற்படுகிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவ்வாறான செயற்பாடுகளையும் சில பேர் ஈடுபடுகிறார்கள். உண்மையிலே நீங்கள் வெளிநாட்டு மோகத்தால் உங்களுடைய பணத்தை வந்து இழந்துடக்கூடாது என்பதற்காக ஒரு விழிப்புணர்வு காணொலியாக தான் இதை நான் பதிவுகிறேன். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். உண்மையிலே இந்த நபருடைய பணம் திரும்ப கிடைக்குமா என்பதே சந்தேகக்கூடிய விஷயம்தான். இனியும் இந்த கோர்ட் கேஸ் என்று நிறைய காலம் அலைந்து அந்த பணம் திரும்ப வருமா என்பது தொடர்பாக சற்று யோசிக்கத்தான் வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல காணொளி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.